மனிதன் தன்னுடைய கடமையிலிருந்து எப்பொழுதும் தவறக்கூடாது என்பதற்காக இறைவன் ஒரு விஷயத்தை செய்கின்றார். மகாபாரதத்தில் ஒவ்வொரு நாளும் போரின் முடிவில் யுத்தம் செய்த களைப்பில் அர்ஜுனன் நன்றாக உறங்கிவிடுகின்றான். அர்ஜுனன் என்ற போர் வீரனுக்கு சாரதியாக குதிரை ஓட்டியாக இருந்த கண்ண பிரமாத்மா, அவர் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்காமல் அவர் ஓட்டி சென்ற குதிரைகளுக்கு கவனிப்பதற்காகவும் வெந்நீர் வைத்து குளிப்பாட்டுவது, அதற்கு பணிவிடை செய்வது, அதை நன்கு திறம்பட அடுத்த நாளுக்கு தயார் செய்வது என்று அவரை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு நாள் இரவும் இவர் செய்து கொண்டிருப்பது. ஒரு நாள் இரவு அர்ஜுனன் நடுநேசில் விழுத்திருந்து வந்து பார்க்கும் பொழுது கண்ண பரமாத்மா குதிரைகளுக்கு பராமரிப்பதை பார்த்து விடுகின்றார். அர்ஜுனன் அதிர்ச்சி அடைகின்றான். இறைவனே, இந்த பூவுலகம் மொத்தத்தையும் ஆளக்கூடிய நீங்கள் உங்கள் விரல் சொடுக்கினால் ஆணையிட்டால் இப்படிப்பட்ட அடிமைகள் அத்தனை பேரும் செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீங்கள் அதை செய்வதற்கான காரணம் எனக்கு விளங்கவில்லை, நானே அதை செய்து விடுகின்றேன் அப்படி என்று இறைவனிடம் கேட்கின்றான். அதற்கு இறைவன் பதில், இப்பொழுது நான் இறைவன் அல்ல, நீ ஒரு முதலாளி, நீ ஒரு அரசன், நீ ஒரு தேரோட்டி படைவீரன், உன்னுடைய கடமையை நீ நன்றாக செய்ய வேண்டுமென்றால் இரவில் நன்கு உறங்கி புத்திரச்சடி எழுந்தால் அடுத்த நாள் போருக்கு நீ தயாராக முடியும். நான் என்னுடைய கடமை, இப்பொழுது நான் ஒரு தேரோட்டி செய்ய வேண்டிய கடமையை நான் தவறாமல் செய்ய வேண்டும். அதை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட முடியும், ஆனால் ஒப்படைத்து விட்டால் என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறியவனாக ஆவேன். ஏனென்றால் தற்சமயம் நான் தேரோட்டி, அப்படிப்பட்ட என்னுடைய கடமையை நான் செய்தே தீர்வேன் என்று சொல்லி கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்முடைய கடமையை செய்துத்தான் தீர வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த விஷயம். இதுவும் கதையல்ல, கீதை.